இந்த வீடியோவில் ஒரு குயிக் ஓவர்வியூ மாதிரி தான் பார்க்க போகிறோம் எப்படி ஒரு ஆப்பிள் டெவலப்பர் அக்கௌண்ட் வாங்கி அதில் வந்து நம்ம ஃபர்தராக என்னெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி அதை வந்து ஃபைனலி எப்படி வந்து நம்ம ஆப் ஸ்டோரில் வந்து டெப்லே பண்ண போகிறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காட்ட போகிறது கிடையாது பட் நான் எப்படி பண்ண நான் எந்த மாதிரியான இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டிய என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ஒரு ஆப்பிள் டெவலப்பர் அக்கௌண்ட் இருக்கணும் ஃபார் நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசரில் போய் இது இருந்தேன் பட் ப்ரௌசரில் போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா நேராக வந்து நம்மளை டெவலப்பர் ஆப் தான் நம்ம என்ன பண்ண சொல்லுதுன்னா ஆப் ஸ்டோரில் போய் பண்ண சொல்லுது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஆப் ஸ்டோரில் வந்து ஆப்பிள் டெவலப்பர்னு ஒரு ஆப் இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இது வந்து ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன்னா எனக்கு என்ன வருதுன்னா என்னோட நேம் போட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர் எனக்கு வந்து வந்துருச்சு இது வந்து எனக்கு ஒன் இயர் மெம்பர்ஷிப் நான் எடுத்துருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு சப்போஸ் நீங்கள் புதுசாக இப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன என்ரோல் நோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோடய ஃபோன் நம்பர் ஐ மீன் அப்புறம் அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் கேட்டதுக்கப்புறம் வந்து உங்களோட பேமெண்ட் வந்து என்ன கேட்கணும்னா யூபிஐயில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பேமெண்ட் மெத்தாட்ஸ் தான் காட்டும் அக்கௌண்ட் டைப் வந்து இண்டிவிஜுவல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் எட்டாயிரத்தி சம்திங் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்கனைசேஷனாக வந்து உங்களுக்கு கூட இருக்கும் ரெண்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ரோல் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் எண்ட்ரோல்லோ கொடுத்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க பட் பேமெண்ட் பண்ணாமல் வெளியே வந்துட்டு அங்கே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யார்டு தான் வரும் ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஐஃபோனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆப்பிள் டெவலப் பண்ணுங்க ஆப்பிளே ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுவெலையும் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் நான் வந்து இனிஷியல் டைமில் வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதில் போய் நான் என்ட்ரோலோ கொடுத்தேன் கொடுத்துட்டு நான் பேமெண்ட் பண்ணாமல் வெளியே வந்துட்டேன் ஸோ வெளியே வந்துட்டு அகையே நான் ஓப்பன் பண்ணும்போது என்னால் என்ன பண்ண முடியல பேமெண்ட் பண்ண முடியல அனபிள் டூ பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்தது அதுக்கப்புறம் என்னோட ஐஃபோனில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆப்பிள் டெவலப்பர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் என்ரோல் கொடுத்து நான் இது பண்ணேன் அதில் என்னால் வந்து ஈஸியாக பேமெண்ட் பண்ண முடிஞ்சுது ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் ஸோ கன்ஃபர்மேஷன் மெயில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வி நீ டு ஸோ இது கிடையாது நான் இன்னொரு மெயில் காட்டுறேன் ஸோ இது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் இது கன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு நான் வந்து ஆக்சுவலாக டென்த் செப்டம்பரில் வந்து நான் வாங்கியிருந்தேன் நம்ம வாங்கின உடனே நம்ம என்ன பண்ண முடியும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது இப்போது ப்ளே ஸ்டோரில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே கன்சல் அக்கௌண்ட் வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் அதில் வந்து ஆப்பை வந்து நம்ம டெப்ளை பண்ணிடலாம் பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்ட்டி எயிட் டு செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டியூரேஷன் டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க எனக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு என்ன மெயில் வந்துதுன்னா பிஃபோர் வி கண்டினியூ ப்ராசஸிங் டு என்ரோல்மெண்ட் நான் உங்களோட அப்லோட் உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து நான் என்ன ப்ரூஃப் அப்லோட் பண்ணிருந்தேன்னா நான் வந்து ஐ திங்க் லைசன்ஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளோ ட்ரைவிங் லைசன்ஸ் ஆ டிரைவிங் லைசன்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அப்லோட் பண்ணி எனக்கு ஜஸ்ட் ஒன் டேல டென்த்து டுவெல்த் செப்டம்பர் வந்து நான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் சாரி அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உங்களோட ஆப் ஸ்டோர் அக்கௌண்ட் வந்து என்ன ஆகுது நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாங்கிற மாதிரி எனக்கு என்ன வந்ததுன்னா ஒரு மெயில் வந்தது ஸோ வாட்ஸ் மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக நீங்கள் இந்த யுஆர் போய்க்கோங்க இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஆப்பாகவே இருக்குது நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில் எடுத்துக்கலாம் ஆப்பாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும் நீங்கள் இந்த ஈஆர்டில் போய்க்கோங்க ஆப் ஸ்டோர் கனெக்ட் அட் ஆப்பிள் டாட் போனீங்க அப்படின்னா அவங்களோட ஆப்பிள் ஐடி கேட்கும் ஸோ ஆப்பில் ஐடினா நீங்கள் எந்த இ ஜிமெயில் ஐடி கொடுத்து சாரி ஜிமெயில் இல்லை ஏதாவது ஒரு அவுட்லுக் ஏதாவது ஒரு எந்த ஆப்பிள் ஐடியில் கொடுத்து நீங்கள் வாங்குனீங்களோ அந்த ஆப்பிள் ஐடி என்ன பண்ணுங்கன்னா இதில் வந்து சாரி இதில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஸுங்கிறதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்ஸுங்கிறது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொன்ன ஸ்டோரு இருக்குது ஸோ ஆப்ஸுங்கிற ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதில் ஃபர்தராக வந்து நான் இப்போ ஒரே ஒரு ஆப் போட்டிருக்கேன் ஆக்சுவலி இந்த ஆப் வந்து நான் போடுறதுக்கு நான் எந்த வீடியோ பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹே ஃபோட்டர் டாட் ஒரு வெப்சைட் இருக்குது சாரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இந்த யூடியூப்பில் வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருந்தாங்க இந்த வீடியோ அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன் ஸோ ஃபாலோ பண்ணும்போது என்னால் என்ன பண்ண முடிஞ்சுதுன்னா ஒரு ஒன் ஹவர்ல வந்து என்னால் ஆப் வந்து டெப்ளைமெண்ட் பண்ண முடிஞ்சுது நான் பிஃபோர் தட் வந்து நான் பிளே கான்ஸ்லேயும் நான் ஆப் வந்து டெப்ளைமெண்ட் பண்ணியிருக்கேன் பட் ப்ளே கன்சோலையும் நம்ம ஆப் ஸ்டோரையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குன்னா ஐ நம்ம போடுறதாக ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கனா வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க படிக்கிறீங்க மாதிரி இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இல்லை கொஞ்சம் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் போல தான் இருக்குது அதனால் வந்து எல்லாமே இது ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருந்தால் ஜஸ்ட் இந்த வீடியோ நம்ம பார்த்து பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒரே ஒரு ஆப் மட்டும் நான் அதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா டெப்ளை பண்ணியிருக்கேன் இது என்ன வெயிட்டிங் ஃபார் ரிவியூவில் இருக்குது நீங்கள் புதுசாக என்னோட பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கெல்லாம் க்ளிக் பண்ணி ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நியூ ஆப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் ஃபார் ரிவ்யூ ஒன் ஒன் கொடுத்துட்ருப்பீங்க கொடுத்துட்டு ஸோ இப்போ லாஸ்ட்டில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வரும் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் அந்த இடம் வந்து நான் ரொம்ப சார் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த இடரை வந்து ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி இடம் உங்களுக்கு வருமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸ்ஸுங்கிறதை க்ளிக் பண்ணி அந்த இடம் வந்து ஆக்சுவலாக இதுலேயும் வந்து அவங்க சொல்லவே இல்லை அதனால் வந்து அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிஸ்னஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த இதுவும் கூட கேட்பாங்க டிஜிட்டல் சர்வீஸ் ஆக்ட்டு வந்து நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நோ கொடுத்துருங்க ஸோ நோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதாகிடும் நீங்கள் வந்து ஒன்ஸ் முடிச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் இது வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணல அவங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து இது பண்ண முடியும் அப்புறம் வந்து இன்னொரு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இது நான் ஆக்சுவலாக இப்போ பண்ண ப்ராஜெக்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடையாது ஜஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை வந்து அப்படியே என்ன பண்ணியிருந்தேன் ஒரு ஆப்பை வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா டெப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இது பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஓஸ்க்கு பில் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா எக்ஸ்கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸ்கோடை ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த சைன்இன் கீ வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்களோட ஆப்பிள் இதுக்கு வந்து ஐஃபோன் வந்து கண்டிப்பாக மேனட்ராக இருக்கும் ஸோ ஐஃபோன் மேனட்ரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலமாக நீங்கள் லிங்க் பண்ணி அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த சைன்இன் கீ வந்து உங்களுக்கு ஆர்டர் கரெக்டாக வந்து இன்டெகிரேட் ஆகும் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்து உங்களோடய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்டில் ஐஓஎஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஐஓஎஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து எக்ஸ்கோட் இந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவாக ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு ரெண்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸோ அண்ட் செகண்ட் இது வந்து லோடாகிட்டுருக்கு ஸோ இது ஐ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சார் இந்த ப்ராஜெக்ட் நான் டெலீட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு இதில் காமிக்க மாட்டேங்குது இல்லை சார் இந்த ப்ராஜெக்ட் நான் டெலிட் பண்ணல ஓகே ஒன் செகண்ட் இதில் வந்து இந்த ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இதில் ஒரு ஐக்கான் ஹைடாக இருக்கும் அந்த ஐக்கானு க்ளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன கேட்கணும்னா டீம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்னு இருக்கும் ஸோ நன்னுங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம பேக்கேஜ் நேம்னு சொல்லுவோம் பட் இங்கே வந்து உங்களுக்கு பண்டில் ஐடென்டிஃபைன்னு இருக்கும் இந்த பண்டல் ஐடென்டிஃபையர் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டியாக உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ உங்களுக்கு என்ன ஆகும் எக்ஸ்கோரில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகணும் அது வந்து ரெண்டுமே இன்டகிரேட் ஆகணும் ஸோ இன்டகிரேட் ஆகிட்டு அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த ஐஓஎஸில் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகியும் ட்ரை கிடைக்கும் காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஐஃபோனை வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா டேட்டா கேபிள் மூலமாக வந்து நீங்கள் உங்களோட மேக்கில் வந்து போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக் உங்களுக்கு என்ன ரெண்டுமே கனெக்ட் ஆயிடும் ஸோ ஒன்ஸ்ட் ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்ல போய் அக்கே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆப் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ் இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆனாலும் இது உள்ளே வரதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் பட் உள்ள ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் எனக்கு என்ன தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அதே சமயம் நிறைய எரர் வந்துது புதுசு புதுசாக நிறைய எரர் வந்துது ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருந்தது ஐ திங்க் நான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டே நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கோட வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது நான் வந்து புதுசாக உள்ள வரும்போது வந்து எக்ஸ்கோட வந்து நமக்கு தேவைப்படாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து எக்ஸ்கோட நம்ம என்ன பண்ண முடியாது ஸ்கிப் பண்ணவே முடியாது எக்ஸ்கோடு இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்க இந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டை வந்து இந்த பண்டல் ஐடி கூட என்ன பண்ண முடியும் இன்டெகிரேட் பண்ண முடியும் வித்தவுட் பண்டல் ஐடென்டிஃபை நம்மளால் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஆப்பை வந்து டெப்ளைமெண்ட் பண்ணவே முடியாது ஸோ ஷோராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த டெவலப்பர் ஐடியையும் இந்த பண்டர் ஐடென்டிஃபையர் பேர் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் நம்ம இது கூட வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைனின் அண்ட் கேப்பாபிட்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்கோட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் ஃபர்தராக வந்து இது எல்லாம் ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ளே ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃபைலை ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அங்கேலாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வேணாயிரம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்துடும் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் அது நானும் ஒரு கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பட் வந்து இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு ஐநூற்றம்பது அறுநூறு எம்பி வந்துருது இப்போ இவ்வளோ நிமிஷத்துக்கு பார்த்திங்கனா ஜிபி கணக்கில் வந்திருக்கும் அதனால் தான் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல முடியல நான் ஸ்பீடாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ஹவர் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் வேறு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதுவும் இல்லாமல் இதை பற்றி சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து சாரி நம்மளோட மேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் சிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இன்டர்ன் இந்த மெமரிய அதில் வந்து நீங்கள் அன்வான்ட் ஃபைல்ஸ் அப்புறம் வந்து தேவையில்லாத நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணாதீங்க இதில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணாதீங்க நான் வந்து ஒன்லி ஃபார் ஐ கிளைண்ட்டுக்காக மட்டும் தான் இந்த இதே நான் வாங்கியிருக்கேன் அதில் வந்து நீங்கள் வேறு ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் விண்டோஸ் வயசில் ஒர்க் பண்ணுங்கள் And thank you. Thanks for watching.